நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்களுக்கு எங்களின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியாமல்க் எனும் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். சென்னை மயிலாப்பூரில் மார்கழி வைபவம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாய் அரங்கேறியது. அந்த அரங்கேற்றத்திலிருந்து ஒரு சில சிறப்பு பகுதிகள் இதோ உங்களுக்காக. சென்னை மயிலாப்பூரில் கோலாகலமாய் அரங்கேறிய மார்கழி வைபவம் எனும் மகத்தான நிகழ்ச்சியில் வெள்ளை மனம் கொண்ட கிள்ளைகளின் கோலப்போட்டியின் சிறப்பு பகுதியை காணலாமா? மட்டிட்ட புன்னையம் கானல் மடமயிலை மடநல்லார் மாமயிலை அப்படின்னுட்டு திருஞான சம்பந்தர் பாடி உள்ள தேவார பாடலால் சிறப்பு பெற்ற ஸ்தலம் இந்த மயிலாப்பூர். இந்த மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் ஒரு காலத்தில் ஒன்றா தான் இருந்தது. ஏன்னா அதுலேயும் அல்லிக்கேணி கண்டேனேங்கிற போது அதுவும் இந்த மாமயிலையோடு சேர்ந்து தான் இருந்தது. இப்போ கபாலீஸ்வரர் கோவில் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயிலாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து கபாலீஸ்வரர் கோயிலோட ஏழு சிவன் கோயில்கள் இருக்குது. ஒன்னொன்றும் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது. வள்ளீஸ்வரர் கோவில், பாட்டலீஸ்வரர் கோவில், தீர்த்தபாலீஸ்வரர் கோவில், நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏழு கோவில் இருக்குது. இங்கே மாதவ பெருமாள், கேசவ பெருமாள், அதுபோல் வைணவ கோயில்களும் நிறையா இருக்குது. வைணவர்களும் சைவர்களும் கொண்டாடுகின்ற மாதம் இந்த மார்கழி மாதம். அதுவும் மாமயிலையில் அது தனி சிறப்பானது. இங்கே நாம் நின்றுட்டுருக்கிற இடம் சம்ஸ்கிருத கல்லூரி. 100 வருஷத்துக்கும் மேலான ஒரு கட்டடம் இன்னும் தலை நிமிந்து நிற்கிறதுன்னா அந்த சம்ஸ்கிருதத்தின் பெருமையை சொல்வதற்காக இங்கே கல்லூரி ஆரம்பித்தார்கள். இங்கே எனக்கு பின்னால் இருக்கிற கட்டடத்தில் முந்தி ஒரு 1950 மகாஸ்வாமிகள் வந்து அருளுரை நிகழ்த்திய இடம். அப்பொழுதுதான் புதிதாக ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பட்டத்திற்கு வந்திருந்தார்கள். அவரும் இங்கு வந்து தன்னுடைய அருளுரையும் அருளையும் எல்லாருக்கும் வாரி வழங்கின புனிதமான இடம். இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய பயணத்தை மார்கழியில் ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே அழகாக கால வேளையில் குட்டி பெண்களும் குட்டி பசங்களும் ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் பள்ளியில் வந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் இருக்க பசங்க, ஆம்பளை பெம்பளை பசங்க எல்லோரும் நல்லா கோலம் போடுவாங்க. அதுக்கே நாங்கள் வருஷம் ஒரு போட்டி மாதிரி வச்சு நடத்தி பரிசுகள் வழங்குகிறோம். நாங்கள் கல்வியை தவிர கோலங்கள் ஸ்லோகங்கள் அத்தனையுமே இந்த பள்ளியில் வழங்குகிறோம். பழைய காலத்து ஸ்லோகம்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது ரொம்ப அழகாக இருக்குது. கோலம்லாம் நிறைய கற்றுன்ருக்கேன், வீட்லேயும் நிறைய போடுவேன். மிஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க போடுறதுக்கு. இந்த ஸ்கூலில் வந்து ஸ்லோகமும் சொல்லி தந்து போட்டியெலாம் வச்சு ப்ரைஸ்லாம் வாங்கி ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த ஸ்கூலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவனின் புகழ் பாடும் பாடலை போட்டி போட்டு பாட துடிக்கும் குழந்தைகளின் பாட்டு போட்டி சென்னை மயிலாப்பூரில் மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் மகத்தாக அரங்கேறியது. அதன் சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஏழிசையாய் இசைப்பயனாய் மார்கழியில் மாதவனின் புகழ் பாடும் மயிலாப்பூர் மழலைகள். தசரநந்தனராம் ஜானகி ஜீவன பதித பாவன ராம ராம ராம். ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய ஜெய கணநாயக நிஷ்கலங்கா நிர்விகல்ப நித்ய சத்யதாயக. அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டான் நம்மழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டான். மழலை மாறாத அந்த குரலில் தான் எத்தனை எத்தனை இன்பங்கள். ஆதியும் மந்தமும் இல்லாரும் பேரும் ஜோடி ஐயாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் மாதேவளாருதியோ மாதேவளாருதியோ வன் செவியோ நின் செவிதான். மரவேனே எண்ணிடுதே கிரிதாரி உனது
மனதை உருக்க வைத்த இந்த பாமாலைகள் மழலைகள் மாதவனுக்கு அளித்த சங்கீத சமர்ப்பணம். நமோ கோலோ வியவைய ராம பண்டூரி தி கோலோ வியவைய ராம பண்டூரி தி கோலோ. நாங்கள் பேசிக்லி குஜராத்திஸ், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே வந்து வி ஆர் ரியலி என்த்ரால்ட் பை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா புதுசாக நிறைய கற்றுக்கிறதுக்கு கிடைச்சது, அட் த சேம் டைம் எங்களோட யூனிக் டேலண்ட்ஸையும் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் டிவி கொடுத்தாங்க. மார்கிங் மாசனாலே இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக குழந்தைங்களை கூட காலையில் எழுந்து கோலம் போட வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கிறது, இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கிட்ஸ் டு பார்ட்டிசிபேட் அண்ட் இட்ஸ் கல்ச்சரோட ரீயூனைட் பண்ணுறதுக்கு இது ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் நான். விளையாடல் செய்யும் குழந்தைகளின் ஆடல் போட்டி சென்னை மயிலாப்பூரில் மார்கழி வைபவம் நிகழ்ச்சிக்காக சிறப்பாக அரங்கேறியது. அந்த நடனப் போட்டியின் சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஆனந்த கண்ணனை ஆராதித்து ஆடிய மடலைகளின் ஆனந்த தாண்டம், துள்ளி குதித்தோடும் அழகான புள்ளிமான் போல் ஆடின மயிலை வாழ் மடலை, பார்போற்றும் பார்த்தசாரதியை போற்றி அடவும் அபிநயமும் கலந்த நடனத்தின் கண்கொள்ளா காட்சி. வைபவம் நிகழ்ச்சியில் பல சிறப்பான பகுதிகளை நாம் பார்த்து கேட்டு ரசித்து வருகிறோம். அதன் வரிசையில் அடுத்து நாம் காண இருப்பது மனதோடு மார்கழி. மார்கழி திருப்பாவை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திருப்பாவையில் ஒரு திருப்பாவையில் ஆண்டால் சொல்கிறது என்னென்னா, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாயின்னு. இப்போ நாங்கள்லாம் கூடியிருந்து அவ்வளோ ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருக்கோம். திருப்பாவையோட மகிமையை பற்றி பேசுறச்சு எங்களுக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, கல்யாணமாகாத பொண்கள் நாங்கள் ஜென்ரலாக என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா, திருப்பாவை படித்தேன்னா மார்கழி நோன்பு இருந்து திருப்பாவை படித்தேன்னா உனக்கு கண்ணன் மாதிரி ஒரு ஆத்துக்கார் கிடைப்பார். ஆண்டாள் சொல்லியிருப்பா, பாலும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெய் பாலாது பரவாயில்ல, மை எழுதாத கண்ணும் பூ பார்க்குறச்சே பறித்து வைக்காத பொண்ணும் பார்க்கவே முடியாது. நம்ம திருப்பாவை வந்து தயவு செஞ்சு படிங்க, அதில் இல்லாத அர்த்தமே இல்லை. கதவை திறங்கள் காற்று வரட்டும்னு சொல்லுவாங்க, கதவை திறங்கள் கதகதப்பு வரட்டும்ங்கிறது தான் மார்கழியோட மெயினான விஷயம். ஏன்னா உள்ளே இருக்கும்போது தான் குளிரும், வெளியில் போயிட்டா நமக்கு அந்த கதகதப்பை நல்லா ஃபீல் பண்ண முடியும். சென்னை மயிலாப்பூரில் கோலாகலமாய் அரங்கேறிய மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் ஸ்ரவணின் இசை கச்சேரி சிறப்பாக நடந்தது. அதன் சிறப்பு காட்சி இதோ உங்களுக்காக. செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறுக்கிடே கண்ணுமா செல்வ களஞ்சியமே என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்த சின்னஞ்சிறுக்கிடே செல்வ களஞ்சியமே ஓடி வருகையிலே கண்ணம்
வைபவம் நிகழ்ச்சியில் இன்று 17ஆம் நாள் திருவிழா. பரவசம் நிறைந்த இந்த திருநாளில் அடுத்து நாம் காணவிருப்பது திருப்பாவை. தண்ணீரே ஷோரே அரஞ்சியும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அம்பரமே. தண்ணீரே ஷோரே அரஞ்சியும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே, கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே, கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே. எம்பெருமாட்டி யசோதாய்